Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Innikku video la pathina Anna University update dhaan paaka porom. Students ellarkume irukka mukkiyamaana doubt enna nu pathina varapora arts sem vandu online exam ah irukuma illa offline exam ah irukuma nu solli dhaan vandu nerai perukku vandu doubt irukku. So ipo autonomous colleges ellathilayume pathina offline exam dhaan solli announce pannirukanga. Sila affiliated colleges la pathina students ku vandu ungalku vandu offline la dhaan exam nadakka pogudhu abindra maari solliranga. Internal exam vandu eppadi nadakkudho adhe maari dhaan vandu offline la vandu ungalkana arts குறைஞ்சிட்டே இருக்கு ஸோ வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து ஆன்லைனில் வைக்க போகிறதுங்கிறது கொஞ்சம் டவுட் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸ்டாஃப்ஸுமே அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஸ்பெஷல் கேஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது, அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து அக்டோபர் எண்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நாங்கள் வந்து மோட் பற்றி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் உங்களுக்கான ஆர்ட்ஸம் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து டிசம்பர் இல்லைனா ஜனவரி, டிசம்பர் டு ஜனவரி வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா டைம் நிறையவே இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி யோசிச்சு பொறுமையாக தான் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அது ஆன்லைனில் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே அதுக்குள்ளே வந்து சரியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப்லைன் எக்ஸாம் தான் வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாமே எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வச்சா வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. எந்த மோடில் வச்சாலும் அதுக்கு கரெக்டாக ரெடி ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இன்கேஸ் ஆன்லைனில் வச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை, போன டைம் எழுதின மாதிரி ஈஸியாக எழுதி எல்லாருமே பாஸ் ஆகிடலாம். இன்கேஸ் ஆஃப்லைனில் திடீர்னு எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா வந்து நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். நீங்க ஆன்லைன் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஆஃப்லைன்ல வச்சா ரொம்ப கஷ்டமா போயிடும். எந்த விதமான எக்ஸாம் மோடா இருந்தாலும் அதுக்கு வந்து ப்ரிப்பரா இருந்துக்கோங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவே முக்கியமா போட்டேன். நிறைய பேர் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கீங்க, கிளாஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டு இருக்கதா சொன்னீங்க. ஸோ நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கிளாஸஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. ஆஃப்லைன் எக்ஸாம் வச்சாலும் அது எழுதுறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் முக்கியமா இந்த வீடியோவே போட்டேன். ஸோ எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன் கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை ஆஃப்லைன்ல தான் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆன்லைன்ல வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்தாலும் நான் இமீடியட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.